ಬಂದಿದ್ದಾನೆ. ಕಣವದ, ಅವ ಹಿಂಗೆ ಇರಂದನ? ಶಂಕರ್ ನಿಶ್ಚಿಮಾಯನ ಮರಂದುಟ್ಟು ಅವ பின்னாடியே போய்டுவா. ஏதாவது ஒண்ணு பண்ணி மாயவ இங்க இருந்து விரட்டியே ஆகணும். சரி. மாய இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, போயிடுன்னு சொல்றேன். போ. அங்க பாருங்க மாயமாக்கா. மாயா, அம்மா, மாயா, எங்கம்மா இருந்த? என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சு, என்னாச்சுமா? மாயா, யாரு உன்னை கடத்திட்டு போனாங்க? அந்த ஆட்டோ சங்கர் என்னை கிட்னாப் பண்ணி என்னை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டம்மாவே. பாரு மாமே, பாரு என்னை என்ன நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் பாரு. அவனை விட்டுறாத மம்மி, நீ என்ன பண்ணுவது எனக்கு தெரியாது. அவரை விட்டுறாத. ஐயோ ஐயோ, அட பாவி நீயா? மாமா மாமா, இவன் யார் தெரியுதா? இவனை தாண்டா 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன மோசம் பண்ணிட்டு எங்கேயோ போய் தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு இவனை வாய திறக்க வச்சு இங்கேயே சமாதி கட்டுற. டேய், எங்கடா என் சொத்துங்களோட பத்திரம்? எங்க? வாயை திறந்து சொல்லு. எந்த சொத்து, என்ன பத்திரங்கிற? நாகம்மா, இது வரைக்கும் நீ நம்பிக்கிட்டு இருந்ததே வேற, ஆனா உண்மையிலே நடந்தது வேற. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். யாருங்க இந்த ராமையா? எது கேக்குற? 1 வருஷமா அவன் வட்டியே கட்டல, இப்படி பிசினஸ் பண்ண எப்படி? நாகம்மா, ஆண்டவன் நமக்கு இப்ப என்ன குறைச்சல வச்சிருக்கான்? அவன் ரொம்ப நல்லவன், நியாயமானவன். அவனுக்கு இப்ப ஏதோ கஷ்டம்னு நினைக்கிறேன், அதான் கட்டல. அவன் மனசாட்சியோட நடந்துக்கிறவன், நிச்சயமா நம்மள அவன் ஏமாத்த மாட்டான். கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவான். என்ன சொல்ற கணக்கு புள்ள? சரியா சொன்னீங்க. கடங்காரனுங்களுக்கு எல்லாம் கருணை, அன்பு, பாசம்னு காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம தெருவுக்கு தான் போகணும், தெரிஞ்சுக்கங்க. நாம அப்பப்ப அவங்கள கேக்கலன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது. இப்ப நீங்க வசூல் பண்றீங்களா இல்ல நான் போய் கேட்கவா? போ, வசூல் பண்ணு. இத பாரு, அவன் இருக்கிற நிலைமைய பார்த்தேனா, உன் கையில இருக்க பணத்தை கூட அவன் செலவுக்கு நீ கொடுத்துட்டு வந்துருவ. அவன் குடும்பம் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. எங்க ஏதாவது காசு கிடைச்சதா? யார கேட்டும் கிடைக்கல. வெத்து பாக்கெட்டு, இத்தனை நாள ரத்தத்தை கொடுத்து ரேஷன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனா உடம்புல இருந்து எடுக்க ரத்தம் கூட இல்லைன்ட்டா. நான் என்ன பண்ண? பசியில நம்ம குழந்தை அழுதுகிட்டு இருக்காங்க, என்கிட்டயும் பால் இல்லை, வீட்லயும் ஒண்ணு இல்லை. அக்கா பக்கத்துல எத்தனை நாளைக்கு உதவி கேக்குறதுங்க? நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ தெரியல. பல வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தைய கொடுத்துருக்க, ஆனா அதுக்கு பால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில வச்சுட்டேன். இதுக்கு பதில அவ என் உயிரையே எடுத்திருக்கலாமே. அவ வாய் மூடிட்டேன்.
வாழ்றது என்னால கேட்க முடியல. என் குழந்தைய நானே கொண்டுட்டேன் பாருங்க. நான் தான் அவளை பெத்தேன், நானே அவளை கொண்டுட்டேன். வாழ்றது என்னால பார்க்க முடியலங்க, பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல. ஏ ராமையா, ஒரு வருஷமா வட்டியும் வரல அசலும் வரல, எங்கடா பணம் குடுறா? என்கிட்ட ஏதோ பணம், ஃபேக்டரியை மூடி ஒரு வருஷம் ஆகுது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கம்மா. டேய் பொறம்போக்கு, என் பணம் வர்ற வரைக்கும் உன் பொண்டாட்டி அடமானமா என் கூட அனுப்பு. உங்ககிட்ட வாங்கின 10,000 இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்படித்தான்டா பேசுவேன், என்னடா செய்வ, என்ன செய்வ? கடன் வாங்கும் போது நடிப்பீங்க, வசூலிக்க வரும்போது சீருவீங்களா? விடு அவரே, ஒரு பொம்பளை செய்யற காரியமா இது? குறுக்க வந்த சீவிடு வண்டி. ஏய் எங்கடா என் படம், எங்க குடுறா? ஏய் குடு என் படத்தை. நீ மனுஷியா இல்ல ராட்சசியா? போ இங்க இருந்து. ஏய் விடு விடு. என்ன டேய் பெரியவனே, சின்னவனே, அவங்களை வெட்டுங்கடா. டேய் ஐயோ சிங்காரம், நீ இந்த ஏழைங்கள என் பொண்டாட்டி கேவலம் 10,000 பணத்துக்காக அநியாயமா கொலை பண்ணிட்டாலயா? குழந்தையா? ஓயா, அந்த குழந்தை தூக்கு அறையாவது காப்பாத்தலாம். இந்த குழந்தைய நான் அனாதையாக விட மாட்டேன், நல்லபடியா இதை நான் வளர்ப்பேன். இனிமே இது என் பொண்ணு. இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவங்கள கொலை பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க சார். என் தம்பிங்களையே காட்டி கொடுத்துட்டல, நாங்க வீர பரம்பரையை சேர்ந்தவங்க, நாங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு இன்ன நீ தெரிஞ்சுக்கலடா. ஏய் நாகமா, எடுறே கைய, நீ ஒரு விஷப்பாம்புன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணனோ, உன்ன மாதிரி ஒரு ரவுடி பொம்பளை எனக்கு பொண்டாட்டியா வந்து தொலைச்சிட்டா. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் என்னை விட்டு போகாது. இதுக்கு மேல என்னை எதிர்த்து பேசுன, அந்த கொலையில உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உன்னையும் தூக்கி உள்ள போட சொல்லிடுவேன். ஜாக்கிரத, கொடுத்த கடனை வசூலிக்க வக்கு இல்ல, நீ என்னைய திட்டுறியா? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது அன்பு கருணை இருக்கணும், அது இல்லாதனாலதான் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. நீ ஒரு மலடி, மலடி. ஏய் ஓ மேல தப்ப வச்சுக்கிட்டு என்ன குத்தம் சொல்றியா? முதல்ல நீ ஆம்பளையான்னு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணு. ஏய் ஓயா, ஏ ஆண்மையே அவமானப்படுத்திட்டேடி, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அழிஞ்சு போயிருவ, நாசமா போயிருவ. உன்ன யார் குழந்தை இது? உனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால எப்படியாவது என் வம்சம் விருத்தி அடையணுங்கிற ஆசையினால நான் வேறொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டேன், அவளுக்கு பிறந்தது தான் இது. என்னையா சொல்ற? இந்த குழந்தை பிறந்த உடனே அவ செத்து போயிட்டா. எவ்வளவு பெத்த பொட்ட கழுதைய நான் எதுக்காக வளர்க்கணும்? இத கொண்டு போய் குப்ப தொட்டியில வீசிடுற. நீ அப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் என் மொத்த சொத்தையும் இந்த குழந்தை பேருக்கே உயில் எழுதி வச்சிட்டேன். நம்ம கணக்கு பிள்ளை சிங்காரம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். நீ இந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த சொத்தும் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துடும்.
என் சக்களத்தி பெத்த, இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் வளர்த்து காட்டுறேன், என்ன மாதிரிய வளர்க்கறேன். முதல்ல என் சொத்து பத்திரத்தை கொடு. சொத்து பத்திரமா? அதெல்லாம் சுத்த போய், அந்த குழந்தை ராமையாவோட குழந்தைன்னு தெரிஞ்சா நீ கொண்டுடுவேன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் நானும் ஐயாவும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டம் போட்டோம். குழந்தை பேர்ல சொத்து இருக்குன்னு ஐயா பொய் சொன்னார். சொத்து இந்த பொண்ணு பேர்ல இல்ல, யாருக்கு எழுதவும் இல்ல. ஆஸ்தி யாரு பேர்லயும் இல்லன்னா மொத்தமும் எனக்குத்தான். மாமா சொல்லுங்க, சொத்துல என்ன தவிர வேற யாருக்கும் உரிமை இல்ல. அப்படியா? இந்த ஆஸ்தி பறி போயிடுமேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப அதிர்ஷ்ட தேவதைய என்ன தேடி வந்துட்டா? வாட போலாம். டேய் வாங்கடா. அக்கா மாயா? எவடா மாயா? அன்னைக்கே இவ ராமையாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டிருப்பேன். இவ நேரம் நல்லா இருக்கு அதான் உயிரோட இருக்கா. இன்னையிலிருந்து நீ யாரோ நான் யாரோ. ஏய், இன்னையிலிருந்து உனக்கு எனக்கு இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. இனி என் வீட்டு வாசப்படிய மிதிக்காத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல. வளர்த்துட்டாங்களேங்கிற உரிமையில அம்மா கிம்மான்னு கொஞ்சிக்கிட்டு வந்த உன் முகத்துல ஆசிர ஊத்திருவன். ஜாக்கிரத, ஞாபகம் இருக்கட்டும். வாடா. மாமா சீக்கிரமா. பாத்தியா, உன் வாழ்க்கைய தோசைய திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏழைங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு சொன்னிய, இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நீயும் ஏழை வயத்துல பிறந்தவதான். அது தெரியாம என்ன ஆணவத்துல ஆடின? இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைச்சல்ல, இனிமே யாரும் தடுக்க மாட்டாங்க. போ, எங்க வேணாலும் போ. உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு இனிமேதான் புரிய போகுது. தாராளமா போ. நண்பர்களே எல்லாரும் போங்க, அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. நல்லா காடு போடுனா. ஏ இறா போடுறேன் மச்சான். சூப்பர் ஃபிகர் வந்திருக்குடா. இன்னும் சீட்டாட்ட முடியலையாடா. அட இது வட முக்கியம். சீட்டை விடுங்க. சரி. சும்மா தள்ள தள்ளு வக்காடு மாதிரி இருக்காடா. நல்ல ஃபிகர் பா, சரியான நேரத்தில் மாட்டிச்சு. சுந்தரி நீயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடாது. இவ யார் தெரியுமா? நீ பண்ண அட்டகாசத்துக்கு உன் கண்ணுல கண்ணீர் வந்தா பத்தாது. உன் கண்ணுல ரத்த கண்ணீர் வரணும்டி. ஏழைங்களோட வயிற்றுல கொட்டிக்கிட்டா என்ன ஆகணும் இப்பவாது உனக்கு தெரிஞ்சதா? அவங்க சாபத்தை நீ அனுபவிச்சு ஆகணும், அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அடி பாவி, உனக்கா படைய கொடுத்த? போடு இங்கிருந்து. Oh!
இந்தாமா இத வாங்கிக்க. என்னங்க என்ன ஜானகி? இங்க பாருங்களேன், இது மாயமா இல்ல? அன்னைக்கு என் கையாலே உங்களை செருப்பால் அடிக்க வச்சால இன்னைக்கு இவ பிச்சை எடுத்துட்டு இருக்கா. கடவுள் இவளுக்கு நல்ல தண்டனை தான் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு மாங்கல்ய பூஜை பண்ணி புருஷனை வணங்க வேண்டிய இந்த கையால அவரைய அடிக்க வச்சே ஞாபகம் இருக்கா? அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் வேதனை பட்டுகிட்டு இருக்கேன். தேனோ நான் கடவுளை வேண்டிக்கிறது உனக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னுதா. இன்னைக்கு என் ஆசை நிறைவேறிடுச்சு. குடியாத உனக்கு சோறு போட்டா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்லடி. வாங்க போலாம். அண்ணா ரொம்ப பசிக்குதுனா ஏதாவது சாப்பிட கொடுங்க அண்ணா. அடட, காலையில இருந்து பிச்சைக்காரங்களை குடுக்கறதே வேலையா போச்சு. அப்படி ஐயோ நீயா? அடி பாவி, நீ அடங்க போறாயாச்சே. உனக்கு கொடுத்தா எனக்கு தான் பாவம் பிடிக்கும். அடச்சி தொடாத, இங்க இருந்து போ. வியாபாரத்தை கெடுக்காத, போமா போறியா இல்லையா? ஏய், இந்த பொம்பளை என்ன எடுத்த பின்னால் போட்டு கழுவு, இல்லனா பாவம் ஓட்டிக்கும். யாரால மாத்த முடியும்? செஞ்ச பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். வாழ்க்கைன்னா என்னன்னு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? அந்த சோத்துக்கு விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த பிச்சைக்காரி தான் எடுத்த பிச்சையை உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா, அதான் ஏழைங்க மனசு. அந்த நாகம்மா உன் பேர்ல சொத்து இல்லைன்னது உன்னை தூக்கி எரிஞ்சிட்டா, அதான் பணக்காரங்க மனசு. இந்த வித்தியாசம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உன்னை இந்த நிலைமையில நிக்க வச்சேன். இப்ப வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த சோத்தை திங்கிற நிலைமை இன்னும் உனக்கு வரல. எழுந்துரு, வாயன் கூட. Oh, my God.